இந்த மாத ராசி பலனில் ரொம்ப சிறப்பென்று அக்டோபர் மாதம் என்று தான் சொல்லணும் சுவாமி. ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பென்று தான் சொல்லணும். ரெண்டு இருந்து எங்கிருந்து பார்க்கணும், எட்டாம் இடத்தை பார்க்கும். எட்டு என்பது நம்மளுடைய நோய் நொடி சுதிக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய தன்மை, அந்தரங்கம், இவை எல்லாம் மொத்தமே சைலண்ட் பொசிஷன். கேது பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகின்றது. இது வரைக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் இப்பொழுது இந்த மாதம் கடைசி நேரத்தில் ஆப்ரேட் ஆகும். ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாய் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பதிவினை காண இருப்பது மாத ராசி பலன் வரிசையில் அக்டோபர் மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாத ராசி பலனில் ரொம்ப சிறப்பென்று அக்டோபர் மாதம் என்று தான் சொல்லணும் சுவாமி. ஏங்க சுவாமி அப்படிலாம் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. காரணம் என்ன, ரெண்டாம் அதிபதி இது வரைக்கும் உச்சம் அடையாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்தவர், பனிரெண்டிலே அமர்ந்து சங்கடங்களை கொடுத்து கொண்டு இருந்தவர், ஏற்கனவே சனியின் பார்வை கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய பார்வையை வாங்கி கொண்டு குருவோட பார்வையால் சமாளிச்சுக்கணும் மீட்டெடுக்கக்கூடிய சிம்மராசிகாரங்க அனைத்துமே வேலைப்பளவு ரொம்ப டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வேலைப்பளவு டைட்டாக இருக்கும், ஆனால் வருமானம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. வேலை மட்டும் செஞ்சுட்டு சுவாமி, எதுவுமே கையில் வருமானவர். ஐயா, இந்த மாதம் முழுவதும் சந்தோஷம் தரக்கூடிய மாதமாகவே எடுத்துக்கணும் சுவாமி. எப்படி சாமி சொல்கிறீங்க? ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பென்று தான் சொல்லணும். ரெண்டு இருந்து எங்கிருந்து பார்க்கணும், எட்டாம் இடத்தை பார்க்கும். எட்டு என்பது நம்மளுடைய நோய் நொடி சுதிக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய தன்மை, அந்தரங்கம், இவை எல்லாம் மொத்தமே சைலண்ட் பொசிஷன். நம்மளுக்கு தண்டனை தரக்கூடிய இடம் எட்டாம் இடத்தை யார் பார்க்குறாங்கன்னா, உச்சம் பெற்று பார்வை பதிக்கும் பொழுது அவைகளெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய காலமாகவே கருதப்படும். அதாவது ஒரு சங்கடம் இருக்கக்கூடிய இடத்துல சுத்தபத்தம் இல்லாமல் வீடு இருக்கிறான்னா, அந்த இடத்துல ஒற்றை இதிலெல்லாம் சொல்லக்கூடிய ஒற்றடை என்று சொல்லக்கூடிய தன்மை, அந்த இடத்துல கழிவு பாதைகளாம் என்று சொல்லக்கூடிய தன்மை, இது வரைக்கும் வயிற்று உபாதைகள் இருந்து கொண்டு வந்த சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதம் போன மாதம் கூட அந்த வயிற்று உபாதைகள்லாம் கண்டிப்பாக, கால்வலி இவையெல்லாம் இருந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரங்க மொத்த பேருக்குமே இந்த மாதம் ஒரு ரிலீஃப் என்று சொல்லக்கூடிய மாதமாக அமையும். ஏன் சாமி எப்படி சொல்கிறீங்கன்னா, ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று நேரடியாக எட்டாம் இடத்தை பார்க்கும்போது நம்முடைய தண்டனை என்று சொல்லக்கூடிய தன்மை முதல்ல தலையும் ஐயா. மன அழுத்தம் முதல்ல குறையும் சுவாமி, முதல்ல அதான் தேவை. எதுக்கு எதை செய்கிறோமோ இல்லையோ, முதல்ல மன அழுத்தம் இல்லாமல் ரிலீஸல் அப்படியே எந்த வேலை செஞ்சாலும் நல்ல விரும்பி செய்யக்கூடிய வேலைத்தன்மை நம்மளுக்கு அமையும். பெஸ்ட், ஒரு மனிதன் வாழ்ந்தால் நிம்மதியோடு வாழ கற்றுக்கணும், அதிகமாக சம்பாதிச்சா மட்டும் போதாது. இந்த மாதம் புள்ளியார் சுழி போட்டப்பட்டது, மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய மாதங்களிலும் இதுவும் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பையா. ஒரு 18 தேதி வரைக்கும் நம்மளுக்கு இடம்பெயராது இருக்கிற சூரிய பகவான் கூட நம்மளுக்கு நன்மை தான் தருவார். நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ரெண்டிலே அமர்ந்து தன வரவை பெற்றுக்கூடிய காலம், அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய காலம் இதுவே. ஐயா, முதல்ல பிள்ளைகள் வழி சொல்லணும். பிள்ளைகள் உங்கள் படிப்பு தன்மையெல்லாம் ரொம்ப இந்த மாதம் நன்றாக இருக்கும் சுவாமி. நல்லா படிப்பாங்க, ரொம்ப டல்லடித்து படிக்காமல் கொள்ளாமல் இருந்தவங்க எல்லாம் இந்த மாதம் பிள்ளைகள் வழியாகட்டும், நம்ம உடன் பிறந்தவர்களாகட்டும், சொந்தங்கள் கூடங்க சுவாமி, இது வரைக்கும் நட்பு பாராட்ட வண்ணம் இருந்தவங்க கூட நட்பு பாராட்டுவாங்க சுவாமி. எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய காலம் இம்மாதம் என்று சொல்லலாம். இது வரைக்கும் பேசலை சாமி, இது வரைக்கும் பேசாமல் இருந்தவங்க கூட இனிமேல் பேசக்கூடிய தன்மை இன்னும் மாதம் காணப்படும். எப்படி சாமி, ஏழிலே இருக்கும் சனி பகவான் பார்ட்னர்ஷிப்பை உடைக்குமே, எப்படி சொல்கிறீங்க? அவை எல்லாம் மாறக்கூடிய காலம், ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு காலத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்களே நட்பு பாராட்ட வண்ணமாக ஒரு நேரத்தில் இருக்கும். நம்ம கிரகங்களுடைய தன்மை தான் நாம் ஒவ்வொரு பூமியில் இருக்கிற ஜீவராசிகளும் அனுப்பிக்கிறோம். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அவனுடைய காரகத்துவத்தை, என் மனிதன் ஒவ்வொரு காரகத்துவத்தையும் அனுபவிக்கிறான். அவன் நல்ல இடத்தில் இருக்கும்போது நல்ல சுபத்துவத்தை அனுபவிக்கிறான், மறைவான இடத்தில் செல்லும்போது அவனுடைய காரகத்துவத்தை அனுபவிக்கிறான், பாவத்துவத்தை அனுபவிக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதியிலிருந்து ராசிநாதனே ரெண்டிலே சமன்பாடு, ரெண்டாம் அதிபதி உச்சம், மூன்று குடையன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நம்ம ராசியிலே நிற்கிறாருங்க. அவரே தாங்க நம்மளுக்கு பத்தாம் அதிபதியாக வர்றார். தொழில் காரகன் என்று சொன்னால் உங்களுக்கு மீடியா என்று சொல்லக்கூடிய தன்மை, கற்பனை என்று சொல்லக்கூடிய தன்மை, அவ்வளோதான் சொல்லணும். ஒரே வார்த்தை உங்களை சொல்ல போனால் ஒரே வார்த்தை கற்பனைக்குன்னா உங்களுக்கு தான் அது தகவும். அதிகமாக மேலாங்கக்கூடிய தன்மை இந்த மாதம் தொடங்க. ஏன் சாமி இதை சொல்கிறீங்க, கற்பனைன்றீங்க? இது வரைக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் இப்பொழுது இந்த மாதம் கடைசி நேரத்தில் ஆப்ரேட் ஆகும்.
ஏன்னா கிரகங்கள் இடப்பெயர்ச்சி இருக்குது சுவாமி. அந்த கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக அமையப் போகிறது. தன வரவு, மறைமுக தன வரவு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுவாமி. இது வரைக்கும் பம்பர் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கல, இனிமேல் நல்லா சில லாட்ரி கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்கிறவங்களாம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய தன்மை இனிமேல் அது தொடங்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ புள்ளியார் சுழி போட்டதுன சுவாமி, விநாயக பெருமான் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ரெண்டிலே அமர்ந்து ஒன்றரை ஆண்டுகள் ஆளக்கூடிய தன்மை இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களாம், அத்திமுகத்தனை ஐந்து கரத்தனை இத்தினும் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை உந்தையன் வைத்தடி போற்றுகின்றேன். முக்கியமாக சிம்மராசிகாரங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. எழுந்து தினமும் இந்த ஒன்றரை ஆண்டுகளாகட்டும் எத்தனை விஷமானவட்டும், ஏன்னா அடுத்தது வரக்கூடிய கேது பகவான் நம்ம ராசியில் வரத்தால் முதல் உதாரணத்தையும் இந்த மாதத்தை சொல்லிடணும். ராகுகேது பயிற்சியில் சொல்லியிருந்தாலும் இதை கண்டிப்பாக இந்த மாதம் சொல்லணும், ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதுமாரி நம்ம இந்த வழித்துணையோடு தான் நாம் வாழ்ந்தாகணும். அவருக்கு எங்கு பார்த்தாலும் விநாயக பெருமானை பார்த்தா, ஏன்னா கேது பகவான் தண்டனை என்று சொல்லக்கூடிய தன்மை. அவர் வந்து ஆன்மீக வழிபாடு தான் எடுத்துவார். முதல்ல மனுஷனுக்கு ஆன்மீக பக்குவத்தை கொடுத்துவாருங்க. முதல்ல இது வரைக்கும் யாரும் ஆன்மீகத்தில் இல்லாதவங்க கூட ஆன்மீக பற்றை ஏற்படுத்துவார், நல்ல தொழிலை கொடுப்பார் சுவாமி. ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் தொடங்கும் என்றே எழுத்து கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு நல்ல விதமான எண்ணங்கள் தோன்றும். சுய தொழில், வேலை செஞ்சவங்க, பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் உடல்நிலை உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய தன்மை பிள்ளை வழியில் வந்தவங்களும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மெயினான மேட்ரு, அதை தான் சொல்லணும். இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி சற்று தன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கப்போகுது சுவாமி. அப்படியே தொடர்ந்த வண்ணம் காணப்படும். அப்படியே தொடர்ச்சியாக நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இம்மாதம் முழுவதும் காணப்படும். வெற்றி தரக்கூடிய மாதமாக இம்மாதம் முழுவதும் காணப்படுகின்றது. 18 தேதிக்கு அப்புறம் இன்னும் தைரிய வீரியெல்லாம் அதிகப்படுத்தும் சுவாமி. குருவோட பார்வை ராசிநாதன் நீச்சமடைந்தாலும் ராசிநாதன் வாங்குறாரு செவ்வாயோடு சேர்ந்து. குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய தன்மை மெயினான மேட்ரா தான். ஏன்னா ஒரு மனுஷன் எந்த விடக்கூடிய காலத்தில் கயிறை ஒன்று பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை நம்மளுக்கு ஆற்று வெள்ளம் அடிச்சுக்கினே வருது. அந்த ஆற்று வெள்ளத்திலேருந்து நாம் மீட்டெடுக்கணும். எதனா ஒரு கயிறு கயிறு எதனா ஒன்று பிடிச்சிக்கணும், கிளை கிளைகள் பிடிச்சிக்கின்னு வரணும். அந்த இந்த மாதம் நம்மளுக்கு நல்ல மறைக்கு உடல் உபாதை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நின்றுடும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும் சுவாமி. இந்த மாதம் சிம்மராசிகாரங்களுக்கு மேக்ஸிமம் நீங்களே பார்ப்பீங்க. 18 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணப்படும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளும். எப்படி சாமி நான் எப்படி காப்பாற்றினேன், உடல் உபாதி ரொம்ப கடுமையாக சோதனை சந்திச்சிருந்தேன், இந்த நோயெல்லாம் எப்படி போச்சு, விட்டு விலகக்கூடிய காலம் இதுவே. ஏன்னா காரணம்னா குரு பகவானுடைய பார்வை, முழு பார்வை பெற போகிறீங்க சுவாமி. கேது பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகின்றது. ஐயா, இது வரைக்கும் திருமணம் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் வச்சு நிச்சயதார்த்தமே பண்ணி முடிச்சுடுவாங்க. மெயினான மேட்ரு. ஏன்னா அதை ஏன் முக்கியமாக இந்த மாதம் சொல்கிறேன்னா, மெயினான மேட்ரு அது ஒன்று தான். அதை தொட்டு கொண்டு வரக்கூடிய காலம் எதுவே. பிள்ளை கன்சீவ் ஆகாதவங்க நிறைய பேர் திருமணத்தை அடைந்து தளிச்சு ஆகாதவங்கள இந்த மாதம் நல்ல விதமான ஒரு சூழ்நிலைங்க. இறைவன் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்து உச்சாமதிபதி நேரடியாக எங்கே பார்ப்பார்னா, நம்மளுக்கு நேராக 11 தான் பார்ப்பார். அந்த 8ஆம் இடம் என்பது கர்ப்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன்மை, அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய தன்மை, இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே நல்லது. ஒரு ஃபீல்டு ஒர்க்கு தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை நன்மை தரக்கூடிய மாதத்தில் முதல் சுழி என்று தான் சொல்லணும். ஐயா, வேலை பொதுத்துறை திருநூலத்தில் வேலை செய்கிறோம் சிம்ம ராசிக்காரங்க மொத்த பேருமே. வேலை பளு இனிமேல் குறையும் சுவாமி, கண்டிப்பாக வேலை பளு இந்த மாதம் ஃபுல்லாகவே குறையும். அப்படியே சைலண்ட் மோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ரொம்ப அலைச்சல் பட்டு வேலை செஞ்சவங்களாம் இனிமேல் நிம்மதியான ஒரு 2 மாதம் நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான உறக்கம். இரவு வேலை பகல் வேலை என்னங்க, தொடர்ச்ச வேலையை போட்டு விழி வீண் பீச்சிட்டு இருக்காங்க. என்ன சாமி நீ வேறு இப்படி சொல்கிற, வேலை ரொம்ப பஜார் பண்ணும். இந்த மாதம் ஃப்ரீனஸ் என்று சொல்லக்கூடிய மாதம் இம்மாதம். சுய தொழில் வேலை வாய்ப்பு செய்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரங்களாம் ரொம்ப சிறப்புங்க. தனவரவு ஈட்டக்கூடிய மாதமாக இம்மாதம் முழுவதும் காணப்படுங்க. நீங்கள் எல்லாத்தையும் தைரியமாக செய்யலாம், எடுத்து செய்யுங்க, தைரியமாக எடுத்து செய்யுங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு உங்களை நாராயணன் என்று சொல்லக்கூடிய நாம் 2ஆம் அதிபதி யாருன்னா புதன் பகவான், புதன் யாருன்னா சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்து சூரிய புதனும் சேர்ந்தால் சூரிய நாராயணன் என்று சொல்லவும். அந்த கடாட்சம் நம்மளுக்கு லட்சுமி கடாட்சமே வரப்போதுங்க. அப்புறம் என்னங்க உங்களுக்கு மாதம்
நன்மை தரக்கூடிய மாதங்களின் இதுவும் ஒன்று. எடுத்து வைக்கிறோம், நாம் எடுத்துக்கொத்த பொறுத்தான். எண்ணங்களும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் நன்மை தரக்கூடிய மாதங்கள் எல்லாமே எப்பவுமே எல்லா மாதமும் நல்ல மாதம்தான். நாம் எதுக்கு எடுத்து வைக்கிறோன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய எடுத்து வைக்கின்ற அடி நல்ல விதமாக எடுத்து வைக்கணும். தைரியமாக எடுத்து வைங்க, என்ன நடந்தாலும் நடக்கட்டும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தைரியமா அந்த மாதிரி செயல் இப்பொழுது தன்னம்பிக்கையோடு வளரக்கூடிய மாதம் இம்மாதம் என்று தான் சொல்லணும் சாமி. குரு பகவான் நேரடியாக உங்களை பார்த்துட்டுருக்காரு, எதுவுமே பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் சனி பகவான் பார்த்தாலும் குரு பகவான் பார்வையால் நீங்கள் சாந்தப்படுத்தப்பட்டு இந்த மாதம் முழுவதும் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைந்து வெற்றி வாய்ப்பை சூடப் போகிறீர்கள். நன்றி, வணக்கம்.